வாழ வைக்கும் ரசிக பெருமக்களுக்கும் பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கும் எங்களுடைய வெற்றி குலைக்கும் பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் அவங்க போண்டாமணி. இந்த வீரமகளில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுறேன். இந்த படம் எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு வித்தியாசமான படம், காமெடியெல்லாம் கலந்துருக்கும், நல்ல குடும்ப கதையான படம். எல்லாம் புதுமுகங்கள் அதிகமாக நடிக்கிறாங்க. இது பகவதிவாலா சார் இருக்கிற சாதனை. இதோட 10 படத்துக்கு மேலே ரிலீஸ் பண்ணிட்டார். இந்த படமும் வெற்றிகரமாக முடிய போகுது, முடியும், ரிலீஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் 21 நான் நடித்த ஹீரோவாக கதையின் நாயகனாக நடித்த சின்ன பொண்ணை பெரிய பொண்ணை ரிலீஸ் ஆகுது. அதையும் எல்லோரும் பாருங்கள், வாழ்த்துங்க. இந்த பட சின்ன பொண்ணை பெரிய பொண்ணை தயாரிப்பு நம்ம தனசேகர் ஐயாவும் என்னுடைய இயக்குனர் பகவதிவாலாவும் தான், வெற்றி இயக்குனர், பல படங்களை ரிலீஸ் பண்ண ஒரு இயக்குனர். இந்த போண்டாமணியும் கதையின் நாயகனாக எடுத்திருக்காரு. இதுவும் வெற்றி பெற நீங்கள் எல்லோரும் வாழ்த்தணும். படத்தில் வெற்றிக்கு நாங்கள் உழைச்சிருக்கோம், ஆனால் அதை ஜெயிக்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ரசிகர்கள், நீங்கள் மனசு வச்சா இது பெரிய அளவில் வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். ஹாய், திஸ் இஸ் யுகிதா. அண்ட் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, வீரமகன் படப்பூஜையில் இருக்கோம். தென் சில்லட்டா மூவி ரிலீஸ். அண்ட் சார் வந்து சின்ன பண்ணை பெரிய பண்ணை மூவியில் ட்ரைலர் சூப்பராக இருந்துச்சு சார். ரொம்ப உங்கள் ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு சார். தென் வந்து ரொம்ப நன்றி சார். தென் வந்து சில்லாட்டா படத்தில் எனக்கு ரெண்டாவது ஹீரோயினா பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென் வீரமகன் வீரமகன் சில்லாட்டா மூவி சாங்ஸு வந்து வெற்றி பெற ரொம்ப நன்றி. அண்ட் சில்லாட்டா மூவியில் செகண்ட் ஹீரோ பண்ணுறது நீங்கள் தான் எனக்கு ஒத்துழைக்கணும். அண்ட் வணக்கம், என்னோடய பேர் பகவதிபாலா, வீரமகன் படத்தோட இயக்குனர். இந்த வீரமகன் 12 படம். இன்றைக்கி வந்து வீரமனோட பூஜை. இந்த படம் வந்து அடுத்த மாதம் ஆரம்பிக்கிறோம். இது முழுக்க முழுக்க வந்து ஒரு வரலாற்று பின்னணி உள்ள கதை. அதாவது 85 நடந்த மேட்ரு. இன்றைக்கி வந்து தேட்டருக்கெல்லாம் நிறைய அழிஞ்சிட்டு வருது. ஸோ தேட்டர் இருக்கும்போது மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, அதனால் என்ன பயனு, அதெல்லாம் எடுத்து சொல்கிறோம். ஸோ தேட்டரை பற்றி இதுவரை நிறைய படம் வந்தாலும் இவ்வளோ டீட்டெயில்ஸ் எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நான் மட்டும் தான் அதை பண்ணுறேன். இதில் வந்து விஜித் தான், என்னோடய தம்பி விஜித் வந்து ஹீரோ பண்ணுறான். இது அவங்க கூட இப்போ சில்லாட்டன் படம் கேமராமேன் பண்ணேன். நான் கேமராமேன் வந்து சில்லாட்டை அதை நீங்கள் இசை வெளியீடு. அதில் வந்து என்னென்னா நான் லைட்டிங்கில் நிறைய மாற்றம் உருவாக்கியிருக்கிறேன். டாப் லைட்டில் பண்ணியிருக்கிறேன். ஒயிட் ஆங்கிள் நிறைய சாங், ஒயிட் ஆங்கிலே ஒரு சாங் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இதே இதில் அந்த படம் வந்து தீபாவளி ரிலீஸ் சில்லாட்டை, அது முடிஞ்சதும் வீரமகன் ஆரம்பிக்கிறோம். சரி, நிச்சயமாக வந்து நீ படம் பாருங்கள், தேட்டரில் ரொம்ப பிடிக்கும். இந்த வீரமகன் ரெண்டு ஹீரோ, ஒரு ஹீரோ வந்து விஜித், இன்னொரு ஹீரோ தேட்ரு. தேட்டர் தான் ஃபுல் பேக்ரவுண்டு, முழுக்க முழுக்க தேட்டரில். ஏன்னா இப்போ வந்து பாத்திபா சார் ஒரு படம் பண்ணார் ஹவுஸ்ஃபுல்ல, அதில் சொல்லாத அதில் நிறைய மேட்டர் சொல்லலை, சொல்ல முடியாது, ரெண்டு மேட்டர் என்ன சொல்ல முடியும். ஆனால் இதில் அவ்வளோ சொல்கிறேன், ஃபுல் டீட்டெயில்ஸ் பண்ணுறோம் தேட்டரை பற்றி. எல்லாம் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கங்க, என் பேர் விஜய் கணேஷ். நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட படத்தில் நடிச்சிருக்கேன். இப்போ ஜில்லாட்டாவிலேயே நடிச்சிருக்கேன். ஜில்லாட்டா வந்து ஒரு அற்புதமான ஒரு கதை, முழுக்க முழுக்க திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரை சுற்றின கதை. இதனுடைய ப்ரொடியூசர் பக்கத்தில் நிற்கிறார் அழகன் சார். உண்மையிலே அழகன் தான் அவர், நான் நிற்கிறார் பாருங்கள், அவர் தான் அழகன். தம்பி பேர் என்ன? சிவஞானம் ஹரி. இந்த படம் வந்து சிவஞானம் ஃபிலிம்ஸ் வழங்கும் சில்லாட்டா. சூப்பரான, எனக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. 3 குழந்தைகளுக்கு அப்பா, என்னை பார்த்தா நம்ப முடியுதா, நான் எவ்வளோ யூத்தாக இருக்கிறேன். ஆனால் 3 குழந்தைகளுக்கு ஹீரோயினிக்கு அப்பாவை கொடுத்துருக்காங்க. வாமா, வாப்பக்கத்தில் இல்லைம்மா. அற்புதமான கேரக்டர். உண்மையில் 2 நாளில் ஒரு படம் முழுக்க வர மாதிரி எடுத்து அடின்னு அடித்து தள்ளிட்டாங்க. டைரக்டர் வந்து ராகுல், சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோ வந்து நம்மளுடைய அற்புதமான தம்பி, என்னுடைய உடன்பிறப்பா சகோதரர், பேரை மறந்துட்டேனே, விஜித்து, சாரி மன்னிக்கண்ணே, டங்கு சிலிப்பாயிடுச்சு. விஜித்து உண்மையில் எனக்கு ரொம்ப கால நண்பர். என் கூட ஏற்கனவே ஒரு படம் வந்து சென்னையில் நடித்தார். அந்த பழக்கத்தை வச்சு இந்த படத்தில் என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். இந்த படம் நிச்சயமாக, இது இதனுடைய ஒளிப்பதிவில் பார்த்திங்கன்னா பகவதிபாலா அற்புதமான ஒரு நண்பர், நல்ல ஒரு திறமசாலி. அடுத்த படம் வீரமகனை வந்து அவரே டைரக்ட் பண்ணுறாரு, பகவதிபாலாவை டைரக்ட் பண்ணுறாரு. இதே டீம் அப்படியே கலக்கிறோம் அந்த படத்தில், அதே வள்ளியூரில் போய் கலக்கலும் கலக்கிறோம். இந்த படம் பிரசாத் ஸ்டுடியோ நீங்கள் ஆடியோ லான்ச் ஆகுது. இந்த படம் நிச்சயமாக ஒரு சின்ன படம் வெற்றி அடையணும். என்னென்னா சின்ன படங்களுக்கு ரசிகர்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பெரிய படங்களுக்கு தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பப்ளிசிட்டி பண்ணிடுவாங்க, மீடியாக்களை கொடுத்துருவாங்க, எல்லா விளம்பரம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு மக்கள் நீங்கள் தான், மீடியாவிலேருந்து ரசிகர் பிரமுகர்கள் நீங்கள் தான் எல்லாம் வந்து ஆதரவு கொடுத்து இதை வெற்றி அடைய செய்யணும். இது வந்து பல்லாண்டு வாழ்க. ஏன்னா இந்த ஹீரோவும் மற்ற குறிப்புகள் யாரையும் வாழ்த்துறேன். இந்த படம் வந்து வெற்றி அடைய எல்லாம் மூலம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் ஆல், என் நேம் ஸ்டெஃபி பாஸ்கர். ஸோ இது சில்லாட்டா வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி.
ஸோ ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி என்னென்னா எனக்கு ஃபஸ்ட்டே ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் கிடச்சது வந்துட்டு, ஸோ இந்த ஃபிலிமோட டிரெக்டர் ராகுல் அவங்க தான் வந்துட்டு என்னை அப்ரோச் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு சான்ஸ் ஃப்ரெஷராக எனக்கு கொடுத்ததுக்கு. ஸோ இது வந்து நிஜமாகவே ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் வந்துட்டு என்னோடய ஊர் வந்து கன்னியாகுமரி, ஸோ அங்கேயே ஷூட்டிங் எல்லாமே நடந்துச்சு. ஸோ ஆக்சுவலி 15 days நம்ம வந்து பண்ணியிருக்கோம், நான் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ நான் தான் தமிழ், ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப லாங்குவேஜ் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் அடுத்த ஃபிலிம் வர வருது வீரமகன், அதுக்கும் ஆல் த பெஸ்ட். ஸோ ஃபிலிம் நல்லா போகும், நல்லா போகும் கண்டிப்பாக நல்லா போகும், நல்லா ரிஸ்க். சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு, நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சாங்ஸ்லாம். ஸோ ஆல் த பெஸ்ட் டு த சிலாட்ட டீம். ஃபிலிம்க்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஆல் த பெஸ்ட். ஹலோ, வணக்கம் டு எவ்ரி ஒன். மை செல்ஃப் மைரா பாரத்வாஜ் அண்ட் ஐம் அன் ஆக்ட்ரஸ் அண்ட் மாடல். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க் யூ ஸோ மச் டு சிவன் யாகம் ஃபிலிம்ஸ் ஃபார் கிவிங் மீ சச் அ கிரேட் அப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் தெம் in Tamil industry. And I also want to say thank you to our producer Mr. Sivanyanam Hari sir, MP Elegant sir, our director Shiva Rahul sir, and my co-star, crazy star Vijit. So thanks to everyone for giving me such a great chance to prove myself in this industry. And apart from this, I want to say thank you to our dance master sir Akshay Anand sir, and lot of people are in this team. So I want to say thanks to everyone, all the members of the of this Sivan Yagam Films. And I'm playing the role of main heroine in this movie Chillatta. And so you have to watch a lot of things after releasing this movie. So guys, go and watch our movie at Diwali. Yeah, the movie will release at Diwali. So thank you so much, Mika Nandri, to all of you for supporting us. So just do support us. Thank you so much.